ஹலோ, வணக்கம் அண்ட் வெல்கம் டு கிரிக்கெட் இந்தியன்ஸ் தமிழ் சேனல். இந்த வீடியோவில் நம்ம பற்றி பார்க்க போகிறோம் அப்படின்னா ஃபஸ்ட் டென்ஷன் ஆஃப் ஆல் ஐபிஎல் டீம்ஸ். அதாவது வந்து ஃபஸ்ட் டென்ஷன் அப்படிங்கிறது வந்து பார்த்திங்கன்னா 18 crores அப்படிங்கிற சேலரியில் ஃபஸ்ட் டென்ஷனாக எந்தெந்த டீமில் யார் யார் இருக்க போகிறான்னு தான் பார்க்க போகிறோம். ஃபஸ்ட் டீம் பார்த்திங்கன்னா டெல்லி கேபிட்டல். ஸோ டெல்லி கேபிட்டல்ஸை பொறுத்த வரைக்கும் கண்டிப்பாக ரிஷப் பண்ணிட்டு தான் ஃபஸ்ட்டு சேலரி அப்படிங்கிறத கொடுத்து அந்த ஃபஸ்ட் டென்ஷனுக்கு கொண்டு வருவாங்க. ஏன்னா ரிஷப் பண்ணிட்டு வந்து அந்த ஒரு இடத்துக்கு வந்து தகுதியான ஒரு பிளேயர் தான், அதில் எந்த விதமான டவுட்டும் கிடையாது. ஸோ அவருடைய அந்த ஒரு மிகப்பெரிய லெவல் ஆஃப் கன்சிஸ்டன்சி, ஃபினிஷிங், கேப்டன்சி, ஸோ எல்லாமே வந்துட்டு ஒரு மிகப்பெரிய லெவலில் இருக்குது. ஈவன் அவருடைய பிரில்லியன்ஸும் இந்த இடத்துல பேட் ஆகிருக்கு. ஏன்னா ரோஹித் சர்மாவே T20 வேர்ல்டு கப்பை வின் பண்ணதுக்கு ஸோ ரிஷப் பண்ட் வந்துட்டு ஒரு சின்ன ஒரு கேப் எடுத்தார். ஸோ அதுதான் காரணம்னு சொல்லி அவருடைய இன்டெலிஜென்ஸ் அப்படிங்கிறதையும் இங்கே சொல்லியிருந்தார். ஸோ அதனால் கண்டிப்பாக வந்துட்டு இந்த இடத்துல ரிஷப் பண்ட் தான் பிரைமரியாக வந்துட்டு உள்ளே ரீட்டைன் ஆவார், அதில் எந்த விதமான டவுட்டும் இல்லை. அவரோட கம்பேக் அப்படிங்கிறதும் ஸோ ஒரு மிகப்பெரிய லெவலில் இந்த இடத்துல இருந்துட்டுருக்கு. நெக்ஸ்ட் டீம் பார்த்தீங்கன்னா லக்னோ சூப்பர் ஜெயின்ஸ். ஸோ லக்னோ சூப்பர் ஜெயின்ஸை பொறுத்த வரைக்கும் ஸோ அவங்களுடைய அந்த ஒரு ரிட்டன்ஷனில் இருக்கிறது யார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா கே எல் ராகுல். ஸோ கே எல் ராகுலை பொறுத்த வரைக்கும் ஃபஸ்ட் அவரெல்லாம் வந்து ரீட்டைன் பண்ணுவாங்களா, கண்டிப்பாக ரிலீஸ் பண்ணிடுவாங்க அப்படிங்கிற மாதிரி நிறைய தாட்ஸ் அப்படிங்கிறது வந்து வந்துட்டு இருந்தது. பட் என்ன தான் வந்துட்டு அந்த மாதிரியான தாட்ஸ் எல்லாம் இருந்தாலும் ஸோ ஜஹீர் கான் அந்த இடத்துல உள்ள ஒரு மென்டர் மாதிரியான ரோலுக்குள்ளே வந்ததுக்கப்புறமா அந்த தாட்ஸ் அப்படிங்கிறதுலாம் அப்படியே வந்து மொத்தமாக போயிடுச்சு. ஸோ அந்த இடத்துல வந்து கண்டிப்பாக கே எல் ராகுல் உள்ளதாக இருக்க போகிறார் அப்படிங்கிற விஷயம் வந்திருக்கு. கே எல் ராகுல் உண்மையாகவே அதுக்கு வந்து தகுதியான பிளேயர் தான், அதில் வந்து எந்த விதமான டவுட்டும் கிடையாது. ஸோ கண்டிப்பாக வந்து அவருடைய பொட்டன்ஷியல், அந்த விக்கெட் கீப்பிங் ப்ளஸ் ஓப்பனிங் பேட்ஸ்மேன் கேப்டன்சின்னு அந்த ஒரு 3-dimensional பிளேயராக அவர் வந்து எப்போவுமே ஒரு தகுதியான பிளேயராக தான் எல்லா இடத்துலையுமே இருந்திருக்கிறாரு. ஸோ கண்டிப்பாக அவரை வந்து ரீட்டைன் பண்ணுறதுல எந்த விதமான ப்ராப்ளமும் கிடையாது. அண்ட் அது மட்டும் இல்லாமல் ஆல்ரெடி இவர் இந்த மாதிரி ஹை ப்ரைஸில் ஃபஸ்ட் டென்ஷனாக அவர் எந்த ஃப்ரான்ச்சைஸில் இருந்தாலும் அந்த இடத்துல இருந்திருக்கிறார் அப்படிங்கிறதும் இந்த இடத்துல ஒரு குறிப்பிடத்தக்க நியூஸாக வந்து நம்ம சொல்லி தான் ஆகணும். ஸோ கே எல் ராகுல் இந்த சீசன் வந்து பெர்ஃபார்ம் பண்ணுறதை வச்சு கண்டிப்பாக அவருடைய இன்டர்நேஷனல் கரியர் அப்படிங்கிறதும் க்ரூம் ஆகும் அப்படிங்கிறது என்னுடைய இன்டென்ஷன். ஸோ நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா நம்மளுடைய ஆர்சிபி. ஸோ வித்தவுட் எனி டவுட் ஆர்சிபியோட ஃபஸ்ட் டென்ஷன் கிங் கோலி தான். இதுக்கு எந்த விதமான இன்ட்ரொடக்ஷனோ இல்லை வந்துட்டு ஒரு பெர்மிஷனோ இல்லை வந்து நம்ம வந்து இதை வந்து சாட்டிஸ்ஃபை பண்ண வேண்டிய விஷயமே கிடையாது. கண்டிப்பாக அந்த இடத்துல ஃபஸ்ட்டு டென்ஷன் கோலி தான். நெக்ஸ்ட் நம்மளுடைய மும்பை இந்தியன்ஸோட ஃபஸ்ட் டென்ஷன். ஸோ மும்பை இந்தியன்ஸோட ஃபஸ்ட் டென்ஷன் யார் அப்படின்னு வந்து பார்த்தீங்கன்னா பும்ரா. ஸோ பும்ராவை பொறுத்த வரைக்கும் அந்த இடத்துல வந்து 3 players இருக்காங்க, பும்ரா, சூரியகுமார் யாதவ், ஹர்திக் பாண்டியா அப்படின்னு சொல்லி. இந்த 3 பேரத்தில் யாராவது ஒருத்தர் தான் ஃபஸ்ட்டு டென்ஷனாக இருப்பாங்க. ஸோ எல்லா இடத்துலையுமே கேப்டன் ஃபஸ்ட்டு டென்ஷனாக ஈஸியாக வந்து நம்ம வந்து கொண்டு வந்துடலாம். பட் ஆனால் இந்த இடத்துல வந்துட்டு கண்டிப்பாக கொண்டு வரவே முடியாது. ஸோ அதுக்கு காரணம் நம்மளுடைய மும்பை இந்தியன்ஸோட குழப்பம் தான். ஏன்னா வந்து ஜஸ்ட்டு வந்து இப்போ தான் அவர் கேப்டன்சி எடுத்தார், ஒர்த்தான கேப்டன் சொல்லி தான் ட்ரேட் பண்ணாங்க. பட் பாட்டம் ஆஃப் த டேபிளில் வந்து முடிச்சிருக்கிறாங்க. ஸோ அது மட்டும் இல்லாமல் டீமோட கன்சிஸ்டண்ட்டாக ட்ராவல் ஆகிறது, ஸோ அந்த இடத்துல வந்து கன்சிஸ்டண்ட்டாக பெர்ஃபார்மன்ஸையும் கொடுக்கறது கண்டிப்பாக இவங்க தான். அதாவது பும்ரா, அதுக்கப்புறம் நம்மளுடைய சூரியகுமார் யாதவ், இவங்களில் யாராவது ஃபஸ்ட் டென்ஷனாக பண்ணணும் அப்படின்னு சொல்லியும் அந்த இடத்துல ஒரு குழப்பத்தை மும்பை ஏற்படுத்தியிருக்கிறாங்க. ஸோ அதே நேரம் இப்போ ஹர்திக் பாண்டியாவும் கொஞ்சம் கொஞ்சம் சலச்சவர் கிடையாது அப்படிங்கிற லெவலுக்கு பெர்ஃபார்ம் பண்ணிட்டு இருந்தாலும் எதுக்கு தேவையில்லாம் மும்பை இந்த மாதிரி ஒரு குழப்பத்தை வந்து கொண்டு வந்தாங்க அப்படிங்கிறது சுத்தமாகவே தெரியல. ஸோ அதனால் கண்டிப்பாக இந்த இடத்துல ஃபஸ்ட் டென்ஷன் அப்படிங்கிறதுல நிறைய விஷயங்கள் போயிட்டுருக்கு. பட் ப்ரைமரி நியூஸ் அந்த இடத்துல வந்துட்டு பும்ரா தான் ஃபஸ்ட் டென்ஷனாக இருப்பார் அப்படிங்கிற மாதிரி எல்லாரும் சொல்லியிருக்காங்க. நானும் அந்த ஃபோலியே போகிறேன். நெக்ஸ்ட் நம்மளுடைய ராஜஸ்தான் ராயல்ஸ். ஸோ ராஜஸ்தான் ராயல்ஸோட ஃபஸ்ட் டென்ஷனாக இந்த இடத்துல யாருன்னா சஞ்சு சாம்சன். கேப்டன் கம் விக்கெட் கீப்பிங் பேட்ஸ்மேன் ப்ளஸ் டாப் ஆர்டர் பேட்ஸ்மேன் ஓப்பனிங்னு எல்லா இடத்துலையும் கலக்கக்கூடியவர். லைக் எப்படி வந்துட்டு நம்மளுடைய எல்எஸ்ஜிக்கு கே எல் ராகுலோ, அதே ராஜஸ்தான் ராயல்ஸுக்கு வந்து இவர். ஸோ கண்டிப்பாக இவரும் வந்து ஒரு தரமான பிளேயர் தான், இதில் எந்த விதமான டவுட்டும் கிடையாது. ஸோ இவருடைய ஆப்ஷன் எப்போவுமே வந்து நமக்கே தெரியும் எந்த லெவலில் இருந்திருக்குன்னு. ஸோ அதே மாதிரி வந்து பார்த்திங்கன்னா அவருடைய மைண்ட் செட் அப்படிங்கிறது நல்லா இருந்திருக்கு. பட் ஆனால் வந்து எப்போவுமே ஃபஸ்ட் ஹாஃபில் பர்ஃபார்ம் பண்ணுற நம்முடைய சஞ்சு அடுத்தடுத்து வர செகண்ட் ஹாஃபில் கோர்ட் அவுட்டுறாரு. ஸோ அந்த ஒரு விஷயத்த கண்டிப்பாக வந்து அவங்க வந்து கொஞ்சம் சரி பண்ணி ஆகணும். ஸோ இந்த வருஷமும் வந்து பார்த்திங்கன்னா ஃபஸ்ட் ஹாஃபில் அன்டிஃபீல்டாக இருந்தாங்க. பட் ஆனால் வந்து பார்த்திங்கன்னா செகண்ட் ஹாஃபில் வந்து அவங்களால வந்து பெரிய லெவல் பெர்ஃபார்மன்ஸை கொடுக்க முடியல. ஸோ இதாக கண்டிப்பாக வந்து கோட்டை விடாமல் பார்க்கணும். நெக்ஸ்ட் நம்மளுடைய ஃபஸ்ட் டென்ஷன் யார் அப்படின்னா நம்மளுடைய பேட் கமெண்ட்ஸ் ஃபார் எஸ்ஆர்ஹெச். எஸ்ஆர்ஹெச் பொறுத்த வரைக்கும் ஃபைனல்ஸ் அப்படிங்கிறத கூட்டு போன கேப்டன் நம்மளுடைய கண்டிப்பாக வந்து பேட் கமெண்ட்ஸ். ஸோ அவருக்கு கண்டிப்பாக அந்த ஒரு கிரெடிட் கிடைக்கணும் அப்படின்னா கண்டிப்பாக ஃபஸ்ட் டென்ஷன் பண்ணுறதுல தப்பு கிடையாது. பெரிய லெவலில் வந்து போயிருக்கிறாரு. ஸோ அப்படி இல்லை அப்படின்னா அந்த இடத்துல வந்து ஃபஸ்ட் டென்ஷன் ஆப்பர்ச்சுனிட்டி அப்படிங்கிறது வந்து என்ரிச் கிளாஸ் ஆன் அப்படின்னு சொல்லியிருந்தாங்க. பட் அதுக்கு வந்து இந்த இடத்துல வாய்ப்புகள் கொஞ்சம் கூட கிடையாது. ஸோ அதனால் கண்டிப்பாக வந்து இந்த இடத்துல பேட் கமெண்ட்ஸ் தான் வந்து அந்த இடத்துல வந்து ஃபஸ்ட் டென்ஷன் அப்படிங்கிறதுக்குள்ள வருவார். ஸோ ஓவர்சீஸ் பிளேயர்ஸோட ப்ராப்ளம் அப்படிங்கிறது எஸ்ஆர்ஜிக்கு இருந்தாலும் கண்டிப்பாக அதை தாண்டி 18 crores ரீட்டைன் பண்ணுற லெவலுக்கு வந்துட்டு அங்கே பேட் கமிஷன் தாண்டி ஆள் கிடையாது. ஸோ நெக்ஸ்ட் குஜராத் டைட்டன்ஸ் அப்படின்னு பார்க்கும்போது ரஷித் கான் தான் நான் சொல்லுவேன். ஏன்னா எல்லாரும் கில்ல சொல்லிட்டு இருந்தாங்க. பட் கில் இப்போ தான் வந்து கொஞ்சம் கொஞ்சமாக டெவலப் ஆகிட்டு இருக்காரு. ஸோ ஹர்திக் பாண்டியா கேப்டன்சி கிட் பண்ணதுனால தான் அவருக்கு கேப்டன்சி அப்படிங்கிறது கிடச்சிது. இல்லைனா கில்லுக்குலாம் அவ்வளோ சீக்கிரம் வந்து கேப்டன்சி அப்படிங்கிறதுலாம் கொடுத்துருக்க மாட்டாங்க. இவ்வளோ எங்கேஜில் வந்து 18 crores அப்படிங்கிறது வந்து கொடுக்குற லெவலுக்கு வந்து அவரோட கேலிபர் அப்படிங்கிறத அவர் இன்னும் வளர்த்துக்கல. ஸோ ஒரு பிளே ஆஃப்ஸ் அப்படிங்கிறத அது உள்ளே கூட்டு போயிட்டு ஸோ அந்த இடத்துல ஃபைனல்ஸ்லாம் ரீச் பண்ணி ஒரு கேப்டன் அப்படிங்கிறது வந்து ப்ரூவ் பண்ணதுக்கப்புறம் அடுத்த ஒரு மெகா ஆப்ஷன் சைக்கிளில் அவர் அவரை ப்ரூவ் பண்ணிட்டாருனா 18 crores ஒர்த்தாக இருக்கும். அப்படின்னா ஜிடிக்கு கண்டிப்பாக வந்து ரஷித் கான் தான் 18 crores சேலரி. அதே நேரம் சிஎஸ்கே பொறுத்த
வரைக்கும். ஸோ அவங்களுக்கு அந்த 18 crores அப்படிங்கிறது வந்து பார்த்திங்க அப்படின்னா, ஸோ அந்த இடத்துல வந்து நம்மளுடைய ருத்ராஜ் கேக்வத் தான் வந்து கரெக்டான ஆப்ஷனாக இருப்பார். ருத்ராஜ் கேக்வத்தை பொறுத்த வரைக்கும் அந்த 18 crores அப்படிங்கிற சேலரியை ஈஸியாக வந்து அவரால் வந்து அட்டைன் பண்ண முடியும் அப்படின்னா, எம்எஸ் டோனியோட அந்த ஒரு க்ளவுஸை ஃபில் பண்ணுறாரு நம்மளுடைய ருத்ராஜ் கேக்வத். அதுவே வந்து பெரிய விஷயம் தான். ஸோ கண்டிப்பாக அந்த கேலிபருக்கு ஸோ அவருக்கு வந்து 18 crores அப்படிங்கிறது வந்து ஈஸியாக கொடுக்கலாம். ஸோ கண்டிப்பாக கொடுப்பாங்க. ஸோ அடுத்தது பார்த்தீங்கன்னா கேகேஆரோட கேப்டனாக இந்த இடத்துல வந்து ஸ்ரேயஸ் ஐயர் 18 crores தக்க வச்சுக்குவார். ஸோ அவர் வந்து ஃபைனல்ஸ் கூட்டு போய் வின்னும் பண்ணி கொடுத்துருக்கிறார். ஸ்ரேயஸ் ஐயர் வந்து டெல்லியில் இருக்கும்போதே சக்ஸஸ்ஃபுல்லான ஒரு கேப்டன் தான். ஈஸியாக வந்து நம்மளுடைய டெல்லி ப்ளேஆஃப்ஸ் கூட்டு போகிறது, ஃபைனல் கூட்டு போகிறதுன்னு நிறைய சம்பவம் பண்ணார். ஸோ மும்பை இந்தியன்ஸுக்கு அகேன்ஸ்ட்டு அது ஒரு ஒன் சைட் மேட்சஸாக போகாமல் இருந்திருந்ததுன்னா அப்போவே டெல்லிக்கு வந்து சாம்பியன்ஷிப்பை வாங்கி கொடுத்த கேப்டன் பேர் அவருக்கு கிடச்சிருக்கும். பட் அங்கே விட்டதே இங்கே கேகேஆருக்கு வந்து பிடிச்சி ஈஸியாக வந்து அவருடைய ஃபைனல் வின்னிங் அப்படிங்கிற கோலை வந்து அச்சீவ் பண்ணிட்டாரு. ஸோ அதுவும் அவருடைய டஃபஸ்ட்டு பேஸ்லேருந்து கொடுத்தது தான் இந்த இடத்துல மிகப்பெரிய விஷயம். நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா பஞ்சாப் கிங்ஸ். பஞ்சாப் கிங்ஸை பொறுத்த வரைக்கும் அங்கே 18 crores அப்படிங்கிறதுலாம் யாருக்குமே கொடுக்குற லெவலில் வந்துட்டு கிடையாதுன்னு நிறைய பேர் சொல்லியிருக்காங்க. அன்டில் ஆர் அன்லெஸ் அந்த இடத்துல வந்து 18 crores அப்படிங்கிறத கொடுக்கறதுக்கு யாரும் இல்லைங்கிற மாதிரி விஷயம் இருந்தாலும், ஸோ அர்ஷதீப் சிங் அப்படிங்கிற ஒரு பிளேயருக்கு ஹையஸ்ட் சேலரி கொடுப்பாங்க. 18 crores அப்படியே தூக்கி கொடுப்பாங்களாங்கிறது தெரில, பட் ஆனால் ஹையஸ்ட் சேலரியை கொடுத்து அந்த இடத்துல வந்து பண்ணணும் அப்படின்னா அர்ஷதீப் சிங் ஒத்தாள் தான் அங்கே இருக்கிறாரு. ரிட்டன்ஷன்லேயே வந்து அவர் தான் இருக்கார். ஸோ இதுதான் வந்து ஃபஸ்ட் ரிட்டன்ஷன் அப்படிங்கிறதுக்கான என்னோட லிஸ்ட்டு. உங்களோட லிஸ்ட் என்னவாக இருக்கும் அப்படிங்கிறத கமெண்ட்டில் சொல்லுங்கள்.